நம்ம எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கிற முனிசிபல் காலனி ரோட்ல இருக்கிற கிரிராஜா கார்ஸ்ல இருக்கோம். இங்க யூஸ்டு பைக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்னென்ன இருக்குன்னு பாப்போம். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு? 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? காட்ட முடியுங்களா என்னென்ன பைக் இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு? கண்டிப்பா காட்டலாம். சார் இது பார்த்தீங்கன்னா 2010 டிஸ்கவர், ஒரே ஓனருங்க, ஒரே ஓனர். ஃபைனில் ஒரு 13 ரூபாய்க்கு இருக்கு. 13 ரூபாய்க்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கு. ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணிக்கலாம். செல்ஃப் எவ்வளோ வண்டி? ஒரு 5 ரூபா கட்டினா மீதி லோன் பண்ணிக்கலாம். 5 ரூபா கட்டினா மீதி லோன் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கவருங்க, 2011 பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா கட்டினா லோன் போட்டுக்கலாங்க. ஒரு 15 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுசி கம்பெனி சுஸுங்க, 2008 ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபா. டிவிஎஸ் வீகோ பார்த்தீங்கன்னா 2013 ஒரு 25 ரூபா தான் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, 2011 ஒரே ஓனருங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஃபைனலாக ஒரு 27 ரூபா தான் கொடுத்துடலாம். 27 ரூபா ஒரு 7 ரூபா கட்டணும். 20 ரூபா லோன் போட்டுக்கலாம். அடுத்தது யமஹா பேசர் பார்த்தீங்கன்னா 2011 3 ஓனருங்க, ஒரு 37 ரூபாய்ங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு, கரண்டில் இருக்கு. 3 ஓனர். அடுத்தது 2009 பேசருங்க பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா தான் கொடுத்துருங்க. அடுத்தது அவெஞ்சருங்க, 2016 ஒரே ஓனருங்க, பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 60 ரூபா தான் கொடுத்துடலாம். 60 ரூபா கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் இல்லைங்க. இது ஃபேஷன் ப்ரோங்க, 2016 ஒரே ஓனருங்க, ஃபைனில் ஒரு 37 ரூபா தான் கொடுத்துடலாங்க. ஒரு 10 ரூபா கட்டுற மாதிரி, 10 ரூபா கட்டுற மாதிரி. இது பேஷன் ப்ரோங்க, 2011 இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க, ஒரே ஓனருங்க, இன்னொரு சாவி இருக்குது. ஃபைனில் ஒரு 26 ரூபா தான் கொடுத்துடலாம். இது எஃப்செட் 2012 பார்த்தீங்கன்னா ஃபைனில் ஒரு 35 ரூபா கொடுத்துடலாங்க. 2012 ஒரே ஓனருங்க. இது சைன் 2012 ஃபைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரூபா கொடுத்துருந்தாங்க. லோன் போட்டால் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா இன்ட்ரெஸ்ட், புது வண்டிக்கு 1000 ரூபா இன்ட்ரெஸ்ட். 2014 ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க, எண்டாஸ் எதுவும் இல்லைங்க, 2 சாவி ஒரிஜினல் சாவி இருக்குது, ஃபுல் கிட் இருக்குங்க, ஃபுல் கிட் இருக்குங்க. ஃபைனில் ஒரு 17 கொடுத்துடலாம். 17 முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கட்டுற மாதிரி வரும், 30 to 40 கட்டுற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இது டிவி ஸ்டார் சிட்டிங்க, 2007 ஒரே ஓனருங்க, ஃபைனில் ஒரு 8 ரூபா கொடுத்துடலாம். 8 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 5 ரூபா, ஒரு 4 ரூபா கட்டினா கூட போதும். இது 2001 மாடலுங்க, ஒய்பிஎக்ஸ். ஃபைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 ரூபா கொடுத்துடலாம். எல்லாமே கரண்ட் இருக்கு. இது ஸ்ப்ளெண்டருங்க, 2008 மாடலுங்க, ஃபைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ரூபா கொடுத்துடலாம். இது 2011 டிவி ஸ்டாக் ஸ்ட்ரீக்குங்க, ஒரு 21 ரூபா கொடுத்துடலாம். ஒரே ஓனர், ஒரே ஓனர். லோக்கல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2011 ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருங்க, ஃபைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ரூபா கொடுத்துடலாம். 28 ரூபா கொடுத்துடலாம். இதுக்கு முன்பணம் எவ்வளோ கட்டணும்? இதுக்கு முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா கட்டுற மாதிரி, 7 ரூபா கட்டுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருங்க, சங்ககிரி நம்பருங்க, 2007 ஃபைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 17 ரூபா கொடுத்துடலாம். இது எஃப்செட்டுங்க, 2012 ஒரு 48 ரூபா கொடுத்துடலாம். 48 ரூபா கொடுத்துடலாங்க. எல்லாமே கரண்டில் இருங்க. இது ஸ்கூட்டி இஎஸ்ங்க, ஒரே ஓனருங்க, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 2004 ஒரு 14 ரூபா கொடுத்துடலாம். ஆமாம். இது ஹெவி டியூட்டி, 2012 பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரூபா கொடுத்துடலாம். இதுக்கு முன்பணம் எவ்வளோ கட்டுற மாதிரி வருங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்பணம் ஒரு 7 ரூபா கட்டுற மாதிரி, 7 ரூபா